கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த வருஷம் நடக்க போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் ப்ரீவியஸ் இயர் குரூப் டூ இன்டர்வியூ மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்டோட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 27. தி வைக்கம் சத்யாகிரகா அரோஸ் இன் கேரளா இன் த இயர். வைக்கம் சத்யாகிரகா எந்த வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1918, ஆப்ஷன் பி 1924, ஆப்ஷன் சி 1913, ஆப்ஷன் டி 1928. ஆன்சர் பார்க்கலாம். வைக்கம் சத்யாகிரகா வந்து 1924ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வைக்கம் சத்யாகிரகாவை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவன், கேளப்பன் மற்றும் கேசவன் மேனன், ஓகேங்களா? கேசவ மேனன். ஸோ இந்த மூணு பேர் சேர்ந்து தான் வைக்கம் சத்யாகிரகா அப்படின்ற போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இந்த வைக்கம் சத்யாகிரகா ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கம் அப்படின்ற ஊர்ல மகாதேவா டெம்பிள் அப்படின்னு ஒரு கோவில் இருந்துச்சு, ஓகேங்களா? மகாதேவா கோவில் இருந்துச்சு. ஸோ இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்க ரோடை வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருந்துச்சு அந்த காலத்துல, ஓகேங்களா? ஸோ அதை வந்து எதிர்த்து தான் இந்த வைக்கம் சத்தியாகிரகம் நடத்தப்பட்டது, ஓகேங்களா? ஸோ இந்த வைக்கம் சத்தியாகிரகால இந்த லீடர்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் லோக்கல் லீடர்ஸ், அந்த ஊரை சேர்ந்தவங்க, மாதவன், கேளப்பன் மற்றும் கேசவ மேனன். ஸோ இந்த மூணு பேரும் அந்த ஊர்ல இருக்க லீடர்ஸ். ஸோ இவங்க மூணு பேருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த லோக்கல் லீடர்ஸ்லாம் அரெஸ்ட் ஆன உடனே நம்ம பெரியார் போயிட்டு அந்த சத்யாகிரகால பார்ட்டிசிபேட் பண்றாரு, ஓகேங்களா? ஸோ இந்த மூணு லோக்கல் லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ண உடனே நம்ம பெரியார் ஈவி ராமசாமி நாயக்கர் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாரு. ஸோ அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட உடனே அந்த திரவன்கோர், அதாவது திருவனந்தபுரம் ராஜா வந்து என்ன பண்றாருன்னா, ஸோ இந்த வைக்கம் கோவிலுக்கு முன்னாடி இருக்க ரோடு வந்து எல்லா சமுதாயத்தினரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சட்டத்தை எடுத்துட்டு வர்றாரு. ஸோ வைக்கம் சத்தியாகிரகம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் அடைஞ்சிடுது. ஸோ இதுக்கப்புறம் தான் வைக்கம் வீரர் அப்படின்ற பேர் வந்து பெரியாருக்கு கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ வைக்கம் சத்தியாகிரகாவோட சக்சஸ்க்கு அப்புறம் பெரியாரை வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? வைக்கம் அந்த சத்தியாகிரகாவை சக்சஸ் பண்ண வச்சதால வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த வைக்கம் சத்யாகிரகாவை பத்தின ஒரு இது. வைக்கம் சத்யாகிரகா எந்த வருஷத்துல ஆரம்பிச்சாங்க? 1924, ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 28. விச் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு அலிகர் மூமெண்ட்? ஸ்டேட்மெண்ட் 1, ப்ரொவைடிங் மாடர்ன் எஜுகேஷன் டு இந்தியன் முஸ்லிம்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2, ரிஃபார்ம் ஆஃப் முஸ்லிம் சொசைட்டி. ஸ்டேட்மெண்ட் 3, பிரிங்கிங் இந்தியன் முஸ்லிம்ஸ் க்ளோஸ் டு மாடர்னிசம். ஸ்டேட்மெண்ட் 4, அவேக்கனிங் ஆஃப் நேஷனலிசம் அமாங் இந்தியன் முஸ்லிம்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அலிகர் மூமெண்ட் கூட ரிலேட் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டாலும் என்ன கேட்டிருக்காங்கன்றது முக்கியம். இந்த நாட் அப்படின்ற ஒரு இதை வந்து கண்டிப்பாக படிக்கும்போது, க்வெஸ்சன் படிக்கும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்துடணும். சில ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கரெக்ட் ஆன்சர் கேட்டிருப்பாங்க, இல்லைனா ராங் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து தெளிவாக படிக்கணும் நீங்கள் க்வெஸ்சன் படிக்கிறப்ப, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 1, ஸ்டேட்மெண்ட் 1, ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் 2, ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் 3, ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் 4. ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 தான், ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 4 தான் தப்பு இங்கே, ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 4 என்ன? அவேக்கனிங் ஆஃப் நேஷனலிசம் அமங் இந்தியன் முஸ்லிம்ஸ். ஸோ இந்த அலிகர் மூமெண்டோட எய்ம் வந்து அது கிடையாது. அலிகர் மூமெண்டோட மெயின் எய்ம் என்னன்னா, முஸ்லிம் இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு வந்து மாடர்ன் எஜுகேஷன் கொடுக்கணும், அதுதான் வந்து மெயின் எய்ம், ஓகேங்களா? ஸோ மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த அலிகர் மூமெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் சையத் அகமது கான், இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இந்த மூமெண்ட் மூலமாக இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு வந்து மாடர்ன் எஜுகேஷன் கொடுக்கணும், அதுதான் வந்து அவரோட மெயின் எய்ம். ஸோ இதுக்காக என்ன பண்ணாருன்னா, 1866 முஹம்மதன் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1875 அலிகர்ல வந்து, அலிகர் அப்படின்றது உத்தரப்பிரதேசில் இருக்க ஒரு ஊர், ஓகேங்களா? ஸோ அலிகர் அந்த இடத்துல வந்து ஒரு மாடர்ன் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்குமே இந்தியன் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு வந்து இங்கிலீஷில் எஜுகேஷன் கொடுக்கணும், இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அலிகர்ல ஒரு மாடர்ன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு 1875. பிற்காலத்தில் இந்த மாடர்ன் ஸ்கூல் அட் அலிகர் தான் முகமதன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜாக மாறுது. அட் ப்ரெசென்ட்ல வந்து இந்த ஸ்கூல் தான் என்னவா மாறி இருக்குன்னா, அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கு, ஓகேங்களா? ஸோ ப்ரெசென்ட் டேல வந்து அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்றது இந்த 1875 ஆரம்பிச்ச, அலிகர்ல ஆரம்பிச்ச மாடர்ன் ஸ்கூல் தான் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 4 தான் தப்பான ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த அலிகர் முஸ்லீம் மூமெண்ட், இந்த அலிகர் மூமெண்ட்டோட மெயின் எய்ம் வந்து இந்தியன் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு மாடர்ன் எஜுகேஷன் கொடுக்கணும், அதுதான் மெயின் எய்ம். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 29. ஹூ ஹெட்டட் ஸ்டீரிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி?
கான்ஸ்டியூன்ட் அசம்பிளில இருந்த ஸ்டீரிங் கமிட்டிக்கு ஹெட் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி கே எம் முன்ஷி, ஆப்ஷன் சி ஹெச் சி முகர்ஜி, ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத் தான் கரெக்ட். ஓகேங்களா, ஸ்டீரிங் கமிட்டியோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அப்புறம் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளில வந்து இன்னும் சில கமிட்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் இருந்துச்சு, அதுக்கு யார் யார் சேர்மன் அப்படின்றத பார்க்கலாம். கமிட்டி ஆன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் யார் சேர்மன் பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ஸ்டீரிங் கமிட்டிக்கு ராஜேந்திர பிரசாத் அவர் தான் சேர்மன். ஸ்டேட்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருந்துச்சு, அதோட தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இந்த கமிட்டியோட தலைவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டிக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி ஜே பி கிருபலானி அவர் தான் தலைவராக இருந்தார். அடுத்தது யூனியன் பவர்ஸ் கமிட்டி, இதுக்கு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. டிராப்டிங் கமிட்டிக்கு யார் தலைவர், நம்ம பி ஆர் அம்பேத்கர். ஓகேங்களா, ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் டிராப்டிங் கமிட்டியோட தலைவராக இருந்தார். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 30, மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோட்ஸ் கிவன் பிலோ. ஸோ லிஸ்ட் 1 வந்து ரயில்வே ஸ்டேஷன் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட் 2 வந்து எந்த வருஷத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பாம்பே ரயில்வே ஸ்டேஷன், ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து 1873, 1908, 1853, 1856. கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது பாம்பே ரயில்வே ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க 1853. ஓகேங்களா, அதுக்கடுத்தது ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னா 1856, எந்த வருஷம் 1856 ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1873 ஆரம்பிச்சாங்க. சென்னை சென்ட்ரல் எந்த வருஷம் 1873, எக்மோர் வந்து 1908. ஓகேங்களா, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் 1908. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 31, மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். லிஸ்ட் 1 வந்து யார் யார் எந்தெந்த மூமெண்ட் ஆரம்பிச்சாங்க, எந்தெந்த இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கே ஆர் ஐயங்கார், கேலப்பன், எம் ஆர் மாசாணி, எம் எம் மால்வியா, மதன் மோகன் மால்வியா. ஓகேங்களா, லிஸ்ட் 2 எந்தெந்த மூமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், வைக்கம் சத்தியாகிரகா, ஹிந்து மகாசபா, மெட்ராஸ் மகாஜன். அதான் மெட்ராஸ் மகாஜன் சபா தான் இது. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ல எப்படி கொடுத்துருந்தாங்களோ, எந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்களோ அப்படியே எடுத்துருந்தோம் வேர்டு மாறாம. இது வந்து மெட்ராஸ் மகாஜன் சபா தான். ஓகேங்களா, அதுக்கடுத்தது காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இங்கே. ஓகேங்களா, கே ஆர் ஐயங்கார் வந்து மெட்ராஸ் மகாஜன் சபால இம்பார்ட்டன்ட் லீடர், கேலப்பன் அப்படின்றவர் வைக்கம் சத்தியாகிரகா. ஓகேங்களா, வைக்கம் சத்தியாகிரகாவோட லீடர் வந்து கேலப்பன். நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே வைக்கம் சத்தியாகிரகா பத்தி தான் பார்த்தோம், அதுல வந்து கேலப்பன் இம்பார்ட்டன்ட் லீடர். ஓகேங்களா, ஸோ வைக்கம் சத்தியாகிரகாவுக்கு கேலப்பன். அடுத்தது பாத்தீங்கன்னா எம் ஆர் மாசாணி, இவங்க வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டியோட லீடர். ஓகேங்களா, அதுக்கடுத்து மதன் மோகன் மால்வியா, ஹிந்து மகாசபா லீடர். ஓகேங்களா, ஸோ கரெக்ட் ஆப்ஷன் எது க்வெஸ்சன் நம்பர் 31, ஆப்ஷன் சி 3142. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, எங்க கண்ணாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.